Mina, you are sleeping. Go to sleep, Mina. Go to sleep. Mina, நீ இப்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க. Mina, இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்றேன். கேளுங்க. உன் உயிருக்கு உயிரான அந்த கவுண்ட் டிராகுலர் இப்ப எங்க இருக்கான்? அந்த இடத்த உன்னால பார்க்க முடியுதா? Tell me. அவன் இருக்கிற இடம் ஏதோ ரயில் சத்தம் கேக்குது. ரயில் பாலத்துக்கு பக்கத்துல ஒரு ரோடு போயிட்டு இருக்கு. ரோடு போதா? அதுலதான் அவரு போயிட்டு இருக்காரு. ராஜு, நான் அங்க போகணும். ஓகே ஓகே, போகணும். நாம அங்கதான் போறோம். கவுண்ட் டிராகுலா கிட்டதான் போறோம். ராஜு, வண்டியை ரெடி பண்ணு. அவன் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டு. சாமி எங்க? அவர் அப்பவே பூஜையில உட்காந்துட்டார். பென்னி, நீங்க சாமியோட இங்கே இருங்க, நாங்க போயிட்டு போ. வண்டி வேகமா விடு. ராஜு, ரயில்வே டிராக் தாண்டியாச்சு. எங்க இருப்பான் அந்த கவுண்டர் ஆக்கிவர்? டெல் மீ. உழலேறி பிரிட்ஜ் தாண்டி போயிட்டு இருக்காரு. நல்ல வேகமா போறாரு. என்னை விட்டுட்டு அவர் போக மாட்டாரு. நான் அவர் கூட தான் போக போறேன். என்ன யாரும் தடுக்காதீங்க. தடுக்க மாட்டோம். ராஜு, அந்த பாலத்தை தாண்டி வேகமா போ. போ. டாக்டர், ஒருவேளை அவனை கண்டுபிடிக்க முடியலனா? நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடும். வேம்பயரை மாறிட்டு இருக்க இவ்வளவு நம்ம கையாலையை கொள்ள வேண்டியதா இருக்கும். இப்ப மணி 3:40. ஏன் கணக்குப்படி 2 மணி நேரத்துக்குள்ள டிராகுலாவை கொல்லலனா இவ பிளட் மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். தாராவை இழந்த மாதிரி மீனாவும் இழக்க வேண்டியதா இருக்கும். 5:30 சூரியன் உதிக்கும். சூரியன் வரத்துக்கு முன்னாடி அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவான். அப்படி இல்லைன்னா சூரிய ஒளி பட்டு அவன் சாம்பல் ஆயிடும். ராஜு, இப்படி இருக்கிறதால அவனை வந்து தூங்கவே விட. ராஜு, சீக்கிரம் சொல்லு மீனா. இப்போ உன் ராஜா எங்க போயிட்டு இருக்கான்? நாம அங்க போகணும் இல்லையா? என் ராஜா இப்போ பீச் பக்கத்துல இருக்கிற சவுக்கு தொப்பை தாண்டி போயிட்டு இருக்காரு. துராத்மாக்கள் இருக்கக்கூடிய அமைதியும் அழகும் நிறைஞ்ச ஒரு சிமெண்ட்ரி இருக்கு. அந்த சிமெண்ட்ரியில நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். ராஜு, பீச் கிட்ட சவுக்கு தொப்பு இருக்குல்ல, அங்க ஒரு கல்லறை இருக்கு தெரியுமா? நீங்க சொல்ற இடம் ஒரு காலத்துல அனாதபுரத்தை அடக்கம் பண்ற சுடுகாடு தானே? இவ அதைத்தான் சொல்ற போல இருக்கு டாக்டர். இருக்கலாம் இருக்கலாம். வேண்டப்பட்டவன் அவரோட ராஜகுமாரி அவர்கிட்ட அனுப்பி வச்சிடுங்க. ஆனந்த கடல்ல நீராடி சந்தோஷத்திலே குதூகலிக்கட்டும். ஏய் பைத்தியக்காரா, ஒழுங்கா ஓரமா போயிடு. ஓடா, இருட்டை கிழிச்சவன் வரத்தான் போறான். அதுல ரத்த புஷ்பம் மாதிரி உண்மையான காதலுக்கு ரத்தத்தோட நிறம் இருக்கு, உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி முட்டாள்களுக்கு அது தெரியாது. இது உன்னோட ராஜகுமாரி இல்ல, ஏஜமானுக்கு சொந்தமானவன். ஏய் ராஜு, இரு இரு. டாக்டர், என்ன இந்த ஆள்? எனக்கு தெரியும், இந்த ஆளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் சாதாரணமானவன் இல்ல. வாங்க.
மீனா அம்மாடே என்னை காப்பாத்துங்க மீனா அப்பா என்னை காப்பாத்துங்க அப்பா ராஜு, அந்த கிழமை ஏதோ திட்டமிட்டுதான் பண்ணியிருக்கான். மீனாவை இப்படி விட்டுட்டோமே. மீனாவை அந்த கலரைக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க தெரியுமா டாக்டர்? ஆமா, அப்படிதான். சாகாத உலகத்துக்கு போக போறோம். நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். உங்க நெஞ்சுக்குள்ள என்னைக்கும் என்னையே நினைச்சு துடிச்சிட்டு இருக்கிற ஒரு இதயம் இருக்கு. இல்ல, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இதய துடிப்போ நாடி துடிப்பு இல்லாத வெத்து உடம்பு இது. இட்ஸ் எ டெட் பாடி. என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க? என் காதல நீங்க கேவலப்படுத்திட்டீங்க. இருந்தாலும் நான் உங்களை விரும்புறேன். நான் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன். உங்க உலகத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிடுங்க. மீனா, மை பிரின்சஸ். மீனா, ராஜு நீ எப்படி போ? நான் இப்படி போறேன். சக்தி உங்ககிட்ட இருக்கு, அதை உபயோகப்படுத்து. நிச்சயம் நீ ஜெயிப்ப. அவனை விடாத ராஜு. ராஜு அவன் ராட்சஸ்வரூபமா எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவளால முடியாது. சூரியமூர்த்தி சாமி கொடுத்த சக்தியை பயன்படுத்து. நிச்சயம் உன்னால ஜெயிக்க முடியும் ராஜு. விடாத. வேண்டியதா இருக்கும்.
ராஜு அவன் தப்பிச்சு போயிருக்கான். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் அவன் நடமாட முடியாதுன்னு சொன்னான் இல்லையா? இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. இவ்வளவு வேம்பயரா மாறிடுவா. அமீனா, இப்ப நம்ம என்ன செய்யறது டாக்டர்? ஒன்னும் செய்ய முடியாது. உங்களால எங்க எஜமான பிடிக்க முடியாது முடியாது முடியாது. சொல்றா, பிராங்க்ல எங்க ஒளிஞ்சிருக்கோம்? தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? நெருப்ப பார்த்த உனக்கு எவ்வளவு பயம்னு எனக்கு தெரியும்ல. உன்னை போசிக்கிடுவேண்டா. சொல்றான் நினைக்காதீங்க, அவன் திரும்ப வருவா, கூட நானும் வருவேன். அஜு, மீனா, நீ ரொம்ப லக்கி. நீ தான்ப்பா. வெண்ணிலா போலே வந்து பெண்ணிவள் மேலே ஆசை வந்துதான் கை நீட்டுதே. நூறு வானவில் கூட்டம் உன் கண்களில் கூடும் வெக்கத்தின் நிறம் காட்டுதே. அந்தி வெண்ணிலா போலே வந்து பெண்ணிவள் மேலே ஆசை வந்துதான் கை நீட்டுதே. நூறு வானவில் கூட்டம் உன் கண்களில் கூடும் வெக்கத்தின் நிறம் காட்டுதே. சாய்ந்தால் அழகான சாய் கோபுரம் உன் கூந்தல் என் மீது மோதும் மிருதுவான பூஞ்சாமரம். அந்தி வெண்ணிலா போலே வந்து பெண்ணிவள் மேலே ஆசை வந்துதான் கை நீட்டுதே. நூறு வானவில் கூட்டம் உந்தன் கண்களில் கூடும் வெக்கத்தின் நிறம் காட்டுதே. We'll be right back.
சாரல் போல நீ எனக்குள்ளே ஓடினாய் சில்லென்று சூடாகிறேன் மழைக்கால தென்றலாய் எனக்குள்ளே போகிறாய் சட்டென்று மொட்டாகிறேன் நீ வந்தாய் என் முன்னே நீர்வீழ்ச்சியாய் நனைந்தேனே உன்னுள்ளே மலர் காட்சியாய் Tell me again Sunshine and rain இதர் பேச இமை பேச இடம் வலம் எதுவும் இதம் இதம் தரும் அந்தி வெண்ணிலா போலே வந்து பெண்ணிவள் மேலே ஆசை வந்துதான் கை நீட்டுதே துருவானவில் கூட்டம் உந்தன் கண்களில் கூடும் வெக்கத்தின் நிறம் காட்டுதே